வைபவோட பஃபூன் ட்ரெய்லரை லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் சூப்பராக கட் பண்ணி 1:59 விட்டுருக்காங்க. ஊரில் நாடகம் போட்டு லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்க ஹீரோ, தென் அவருடைய ஃப்ரெண்டு, திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போகலாம்ங்கிற முடிவெடுக்கிறப்ப பணம் இல்லைன்னு அப்பா சொல்ல வேற வழியே இல்லாமல் சூழ்நிலை கைதியாக சிக்கிறாங்க. அது என்னென்னா, போதைப் பொருட்கள் இருக்க ஒரு லாரியை வேறு இடத்துக்கு கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதை பண்ணால் செட்டில்மெண்ட் நினச்சி பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் இதை செய்கிறாங்க. போலீஸு சும்மா விடுமா? ஜெய்பீம் தமிழ் இந்த லாரியை வளைச்சி பிடிச்சி ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. கதையில் இங்கே தான் வருது ட்விஸ்ட்டு. கொலையாக பண்ணிட்டோம், 10-15 நாள் நாங்கள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துருவோம்னு நினச்ச ஹீரோ, இவருக்கு பெரும் இடி போல் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அது என்னென்னா, ட்ரெய்லரில் அது என்னன்னு சொல்லலை, பட் அந்த லாரியில் வேறு சம்பவம் என்னவோ நடந்திருக்கு. இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஐயையோன்னு அங்கே இருந்து தப்பிக்கிறாங்க. ஆக இவங்க ரெண்டு பேரால் பெரிய அதிருப்தியே போலீஸ்க்கும் அரசியல் கட்சிக்கும் ஏற்படுது. இதிலிருந்து ஹீரோ எப்படி வெளியே வந்தார், நடந்த அந்த ட்விஸ்ட்டு, போதைப்பொருள் கடத்தின லாரியில் என்ன நடந்தது, அனகா எப்படி இந்த கதை கூட வந்தாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை இருக்கும் போல. ட்ரெய்லர் கட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஷுவலும் வைபவோட முந்தைய படங்களை விட இதில் செம்மையாக இருக்குது. இந்த பஃபூன் September 23 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பற்றின ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.